சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனங்கள் 83. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பேரால் ஓதுகிறேன். யாசின் வல் குர்ஆனில் ஹகீம். யாசீன், தீர்க்கமான தெளிவான ஆதாரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, நபியே, நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் உள்ளவராவீர். நீர் நேரான வழியின் மீது இருக்கின்றீர். இது யாவரையும் மிகைத்தோன், மிக கிருபையுடையோனுமாகிய அல்லாஹுவினால் இறக்கப்பட்டதாகும். தங்களின் மூதாதையர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமூகத்தாருக்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டது. அவர்கள் அலட்சியமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களில் அநேகர் மீது அவர்களுக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துக்களிலே விலங்கு சங்கிலிகளை ஆக்கிவிட்டோம். அவை மோவாய் கட்டைகள் வரையில் இருக்கின்றன. ஆகவே குனிய முடியாதவாறு அவர்கள் தலை நிறுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம். பின்னர் அவர்களை ஓடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள். عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். فَبَشِّرْهُ بِمَغْفِرَةٍ وَأَجْرٍ كَرِيمٍ. நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் அல் குர்ஆனாகிய நல்லுபதேசத்தை பின்பற்றி மறைவில் அர் ரஹ்மானை அஞ்சுகின்றாரே அவருக்குத்தான். ஆகவே அத்தகையவருக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமான கூலியை கொண்டும் நீர் நன்மாராயம் கூறுவீராக. நிச்சயமாக நாமே மரணித்தோரை மறுமையில் உயிர்ப்பிக்கின்றோம். அவர்கள் முற்படுத்தியவற்றையும் அவர்களின் நற்செயல்களான அழிச்சுவடுகளையும் நாம் எழுதுகின்றோம். ஒவ்வொரு பொருள் பற்றியும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற தெளிவான வேட்டிலே அதனை கணக்கெடுத்து பதிந்து வைத்திருக்கின்றோம். مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون. இன்னும் நபியே, ஓர் ஊர்வாசிகளை அவ்வூராரிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்தபோது நடந்ததை அவர்களுக்கு கூறுவீராக. இது அரசல்லா
إِلَيْهِ مُزْنَيْنِ فَكَذَّبُوهُمَا فَعَزَّزْنَا بِثَالِثٍ فَقَالُوا إِنَّا إِلَيْكُمْ நாம் அவர்களிடம் இரு தூதர்களை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே மூன்றாவது தூதரை கொண்டு அவ்விருவரையும் நாம் வலுப்படுத்தினோம். ஆகவே இவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர்களாகும் என்று கூறினார்கள். وَمَا أَنزَلَ الرَّحْمَنُ مِن شَيْءٍ إِنْ أَنْتُمْ إِلَّا تَكْذِبُونَ அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே என்று வேறில்லை. அர்ரஹ்மான் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவும் இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தாம் என்பதை எங்கள் இரட்சகனே நன்கறிவான் என்று கூறினார்கள். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். மேலும் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதை பகிரங்கமாக எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்றும் கூறினார்கள். تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகுனமாகவே கருதுகின்றோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் உங்களை திட்டமாக நாம் கல்லால் எறிவோம். அன்றையும் எம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று அவர்கள் கூறினார்கள். بل أنتم قوم مسرفون அதற்கு நம் தூதர்கள், உங்களுடைய துர்ச்சகுணம் உங்களுடன் தான் இருக்கின்றது. எங்கள் மூலம் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நற்போதனை செய்யப்பட்டு நினைவூட்டப்பட்டீர்களானாலுமா துர்ச்சகுணம் என்று கூறுவீர்கள்? அவ்வாறல்ல, நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தார் என்று கூறினார்கள். மேலும் அப்பட்டணத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்தார். என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் என்று அவர் கூறினார். இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காதவர்களான இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் இவர்கள் நேர்வழி போதனை செய்பவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அல்லாஹ்வினால் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள். என்னை படைத்தானே, அத்தகையவனை நான் வணங்காதிருக்க எனக்கென்ன இருக்கிறது? அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். ஷஃபஅத்துஹும் ஷைஅன் வலா யுன்கிழூன்.
அவனே அன்றி வேறு வணங்கப்படுபவர்களை என் வணக்கத்துக்குரியவர்களாக நான் எடுத்துக் கொள்வேனா? அர் ரஹ்மான், யாதொரு இடரையும் எனக்கு நாடினால் இவர்களின் பரிந்துரை எதற்கும் எனக்கு பயனளிக்காது. அதிலிருந்து என்னை இவர்கள் விடுவிக்கவும் மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வை தவிர்த்து இவர்களை வணங்கினால் அப்போது நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகட்டிலே இருப்பேன். நிச்சயமாக நான் உங்கள் இரட்சகனையே விசுவாசித்திருக்கின்றேன், ஆதலால் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறினார். قال يا ليت قومي يعلمون. எனினும் அச்சமூகத்தார் அவரை கொலை செய்து விட்டனர், ஆகவே நீர் சுவனபதியில் நுழைவீராக என அவருக்கு கூறப்பட்டது. சுவனபதி நுழைந்த அவர், என்னுடைய சமூகத்தார் எனக்கு கிடைத்த இப்பாக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார். பிமா கஃபரனி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என் இரட்சகன் என்னை மன்னித்து மிக்க கண்ணியமானவர்களிலே ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் கூறினார். மேலும் அவரை கொலை செய்வதற்கு பின்னர் அவருடைய சமூகத்தவர் மீது வானத்திலிருந்து அவர்களை அழிக்க யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு இறக்கி வைப்பவர்களாகவும் நாம் இல்லை. அவர்களின் அழிவு ஒரே ஒரு பயங்கர சப்தத்தை தவிர வேறு இல்லை. அப்பொழுது அவர்கள் மூர்ந்து சாம்பலாகி விட்டவர்களாயினர். யா ஹஸ்ரதன் அலல் இபாதி மா யாதீஹிம் மின் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸியூன். அடியார்கள் மீதுள்ள கை சேதமே, அவர்களிடம் எந்த தூதரும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டவர்களாக இருந்தே அல்லாது வருவதில்லை. அலம் யரௌ கம் அஹ்லக்னா கபலஹும் மினல் குரூனி அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம், நிச்சயமாக அழிந்துவிட்ட அவர்கள் இவர்கள் பால் திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக ஒன்று திரட்டப்பட்டு நம்மிடம் முன்னிலைப்படுத்தப்படுபவர்களே தவிர வேறில்லை. இறந்த பொட்டலான பூமியும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். இதனை நாம் மழையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றோம், இன்னும் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம், அப்போது அதிலிருந்துதான் அவர்கள் உண்ணுகின்றார்கள். فَجَّرْنَا فِيهَا مِنَ الْعُيُونِ. இன்னும் அதில் நாம் பேரீச்சை திராட்சைகளிலிருந்து தோட்டங்களை அமைத்தோம், அதில் நீரூற்றுக்களை பீரிட்டு ஓடவும் செய்கின்றோம். லியக்குலூ மின் ஸமரிஹி வமா அமிலத்ஹு ஐதீஹிம்
أفلا يشكرون அதன் கனிவருக்கங்களிலிருந்து அவர்கள் உண்ணுவதற்காக இவைகளை படைத்தோம் அவர்களுடைய கைகள் அதை செய்யவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون பூமி முளைப்பித்தவற்றிலிருந்தும் மனிதர்களாகி அவர்கள் தம்மிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகளை அவை ஒவ்வொன்றையும் படைத்தானே அவன் மிக தூயவன் இரவும் அவர்களுக்கு அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை நாம் கடத்துகின்றோம் அப்போது இவர்கள் இருளில் ஆகிவிடுகிறார்கள் சூரியனும் அதற்குரிய தங்குமிடத்தின் பால் அது சென்று கொண்டிருக்கின்றது இது யாவரையும் மிகைத்தவன் நன்கறிந்தவன் ஏற்படுத்தியதாகும் இன்னும் சந்திரனை உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்சக் குலையின் குச்சியை போல் அது மீண்டுவிடும் வரையில் அதற்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் وَكُلٌّ فِي فَلَكٍ يَسْبَحُونَ சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்தவும் முடியாது இவ்வாறே கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனது வட்டத்துக்குள் நீங்கி செல்கின்றன இன்னும் நாம் அவர்களுடைய சந்ததியினரை சகலவற்றாலும் நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் ஏற்றி சுமந்து காப்பாற்றினோம் என்பது இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் அதை போன்று அவர்கள் வேறு செல்லுகின்றவைகளையும் நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம் மேலும் நாம் நாடினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம் அது சமயம் அவைய குரலிடும் அவர்களை காப்பாற்றுவோர் ஒருவரும் இருவார் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள் என்றாலும் நம்மிடமிருந்துள்ள அருளால் கடலிலும் கரையிலும் நாம் நடந்து செல்கின்றோம் இன்னும் ஒரு காலம் வரை அவர்கள் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டும் வைக்கின்றோம் اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون இன்னும் நீங்கள் கிருபை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை وما تأتيهم من آية ربهم إلا كانوا عنها معرضين இன்னும் அவர்களுடைய இரட்சகனின் அத்தாட்சிகளில் எந்த ஓர் அத்தாட்சியும் அதனை அவர்கள் புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தே தவிர அவர்களிடம் வருவதில்லை وَإِذَا قِيلَ لَهُمْ أَنْفِقُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ
قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அல்லாஹ் நாடி இருந்தால் இவர்களுக்கு அவன் உணவளித்து விடுவானோ, அவர்களுக்கு நாங்கள் உணவளிப்போமா, நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் என்று வேறில்லை என்று விசுவாசிகளிடம் நிராகரிப்போர் பரிகாசமாக கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் நீங்கள் கூறும் தண்டனை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இதனை பற்றி அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அது அவர்களை பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்கள் தங்களுக்குரிய சாதக பாதகம் பற்றிய மரணோபதேசம் கூற சக்தியும் பெற மாட்டார்கள். தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லவும் மாட்டார்கள். அதற்குள் அழிந்து விடுவார்கள். மேலும் சூரியனும் குழல் ஊதப்படும். உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து வெளியேறி தங்கள் விரட்சகன் பால் விரைந்து நடப்பார்கள். அந்நாளின் அமளியை கண்டு மதியிழந்து, எங்களுடைய நாசமே, எங்களை எங்கள் சமாதிகளாகிய தூங்கும் இடங்களிலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள். அதற்கு மலக்குகள் அவர்களிடம், அர் ரஹ்மான், உங்களுடைய வாக்களித்ததும் தூதர்கள் உங்களுக்கு உண்மை என எடுத்து கூறியதும் இதுதான் என்று அவர்கள் கூறுவார்கள். அது ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறொன்றுமாக இருக்காது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்பட்டு கேள்வி கணக்குக்காக முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். எனவே அந்நாளில் எந்த ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளிலே அன்றி வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். நிச்சயமாக சுவர்க்கவாசிகள் அந்நாளில் தங்கள் காரியத்திலே மகிழ்ச்சியுடையவராக இருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் உள்ள கட்டில்களின் மேல் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு விதம் விதமான கனி வர்க்கங்களும் இருக்கிறது. இன்னும் அவர்கள் வேண்டுவன யாவும் அவர்களுக்கு உண்டு. சலாமுன் கௌலம் மின் ரப்
ரஹீம். அவர்களை நோக்கி நிகரற்ற அன்புடைய இரட்சகனின் சொல்லாக சாந்தி உண்டாகுக என்று கூறப்படும். மேலும் குற்றவாளிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லம் அஹத இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அது. அதனுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? என்னையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழியாகும் என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? உங்களில் பெருந்தொகையினரை அவன் நிச்சயமாக வழிகெடுத்து விட்டான். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருக்கவில்லையா? இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்களே அந்த நரகம். இதனை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். இன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிட்டு விட்டோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகளை பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி கூறும். மேலும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய கண்களை போக்கி குருடாக்கி இருப்போம். பின்னர் தப்பித்துக் கொள்ளும் வழியின்பால் அதை கடக்க முந்தியிருப்பார்கள். அப்போது அவர்கள் உண்மை வழியை எவ்வாறு பார்ப்பார்கள்? لَمَسَخْنَاهُمْ عَلَى مَكَانَتِهِمْ فَمَا اسْتَطَاعُوا مُضِيًّا وَلَا يَرْجِعُونَ. இன்னும் நாம் நாடியிருந்தால் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் உருவத்தை மாற்றி கல்லாகவோ மற்ற ஜடப்பொருளாகவோ ஆக்கியிருப்போம். அது சமயம் அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், பின் திரும்பவும் மாட்டார்கள். எவரை நாம் வயோதிபராக்கி வயதை நீட்டி விடுகின்றோமோ அவரை படைப்பில் வாலிபத்துக்கு பிறகு முதுமையையும் படைப்புக்கு பிறகு பலவீனத்தையும் கொடுத்து தலைவர்களாக மாற்றி விடுகின்றோம். இதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா? தூதராகிய அவருக்கு நாம் கவிதையை இயற்ற கற்றுக் கொடுக்கவில்லை. அவருக்கு அவசியமானதும் அல்ல. இது நல்லுபதேசமும் தெளிவான அல் குர்ஆனுமே தவிர வேறில்லை. இந்த குர்ஆன் ஆனது
உயிரோடு உண்மையை ஏற்று பொய்யை மறுக்கும் உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நிராகரிப்போர் மீது தண்டனையை பற்றி வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறக்கி வைக்கப்பட்டது. அவலம் யரோ அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமன் ஃபஹும் லஹா மாலிகூன். நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து நிச்சயமாக நாம் அவர்களுக்காக ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் காணவில்லையா? பின்னர் அவர்கள் அவற்றுக்கு உரிமையாளர்களாகவும் இருக்கின்றார்கள். அவைகளை இலகுவான முறையிலே அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியும் நாம் செய்தோம். அவைகளில் அவர்கள் வாகனமாக ஏறக்கூடியவைகளாகவும் இருக்கின்றன. அவர்கள் அவற்றிலிருந்து உண்ணவும் செய்கின்றார்கள். இன்னும் அநேக பயன்களும் பானங்களும் அவர்களுக்கு அவைகளில் இருக்கின்றன. எனவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இன்னும் அல்லாவே அன்றியவற்றால் தங்களுக்கு உதவி செய்யப்படக்கூடும் என்பதற்காக அவர்கள் வணக்கத்துக்குரிய வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றல் பெற மாட்டார்கள். ஆயினும் மறுமையில் அவர்கள் இவர்களுக்கு எதிராக சாட்சி கூற முன்னிலைப்படுத்தப்படும் படையினராக இருப்பார்கள். நபியே, உமக்கு விரோதமாக கூறப்படும் அவர்களுடைய கூற்று உண்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இதயங்களில் மறைந்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நாம் நங்கறிவோம். மனிதன் அவனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பின்னர் திடீரென அவன் பகிரங்கமாக தெருக்கிக்க கூடியவனாக இருக்கின்றான். மேலும் அவன் தன்னுடைய படைப்பை தான் இவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்துவிட்டு ஓர் உதாரணத்தையும் நமக்காக அவன் கூறுகின்றான். எலும்புகளை அவை மக்கிப்போன நிலையில் உயிரூட்டுபவன் யார் என்று அவன் கேட்கின்றான். நபியே, அதற்கு நீர் கூறுவீராக, முதன் முறையில் அதனை படைத்தானே அத்தகையவனே அதனை உயிர்ப்பிக்கின்றான். அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நன்கறிந்தவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களுக்காக பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான், அப்போது அதிலிருந்து நீங்கள் நெருப்பை மூட்டுகிறீர்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தானே அத்தகையவன் அவர்களை போன்றதை படைக்க சக்தி பெற்றவனாக இல்லையா? ஏன் இல்லை? அவனே ஆற்றலுடையவன். நிச்சயமாக அவனே மிக பெரும் படைப்பாளன், நன்கறிகின்றவன்.
شيئا أن يقول له كن فيكون அவன் யாதொரு பொருளை படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக எனக் கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடும் மலக்கூத்து குல்லி ஷைஇலைஹி துர்ஜஊன் ஆகவே சகலவற்றின் அதிகாரமும் ஆட்சியும் எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அத்தகையவனே மிக பரிசுத்தமானவன் மேலும் அவன் பாலே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்